சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பழனிசாமி இதெல்லாம் நியாயமே இல்லடா. டேய், நமக்குள்ள என்னடா பிரச்சனை? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. டேய், எங்களை எதுக்குடா அடைச்சு வச்சிருக்கேன்? ஏண்டா வென்றுகளா? என்னைய வச்சு உங்க காரியத்தை சாதிச்சுப்பீங்க, பிரச்சனைன்னு வரும்போது என்ன சிக்க வச்சுட்டு ஆதாயத்தால நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஏய், அதுக்கெல்லாம் வேற வேலை பாடுறா. வேலை பார்த்தவனுக்கு தான் ஆதாயம் கிடைக்கணும், வேடிக்கை பார்த்தவனு கிடைக்க கூடாது. டேய், உனக்கு என்ன வேணும்னு கேட்டா நாங்க என்ன கொடுக்க மாட்டோம்னா சொல்ல போறோம். யோ மீச, அந்த கதையை இங்க வேண்டாம். நீ கொடுக்கறத வாங்கிட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா? அப்பனு மகனை என்ன கேட பையன் நினைச்சிருக்கீங்களா தம்பி? யோ, பேசிட்டு இருக்கும்ல, நடுவுல என்ன கிராஸ் டாக் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல தம்பி, நேத்து இவங்களை இங்க அடைச்சு வச்சுட்டு போயிட்டீங்க. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க தம்பி. ஆமா தம்பி, உங்களுக்கு நீங்க பணம் வாங்கி குடுக்கறேன்னு சொன்னீங்கல்ல, அதுல பாதியே நீங்க எடுத்துக்க போறீங்களா? நீங்க நல்லவரே இல்ல. அந்த பையனை நம்ப கூடாத. அவன் பயணிச்சாமே இல்ல, பச்சை வந்து அப்படி எப்படி தாறுமாற பேசுறான் தம்பி? ஏய், உளுகுனீங்களா? தலைய சீவிடுடா சிவி. ஏய், டேய் பழனிசாமி. யோ, உன்னால உன் மீசை தவிர வேற எதுவும் சீவ முடியாதியா? சொன்னேன் அண்ணா, நீ தான் இப்ப கொடுக்க வேணான்னு கட்டையே போட்ட. அப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் இதுல கமிஷன் அடிக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதானே? அப்படிலாம் நினைக்கலடா. நான் அப்படிலாம் நினைப்பனா? சத்தியமா நினைக்கலடா. என் மக சிவா மேல சத்தியமாடா. யோ, என் மேல எதுக்கு சத்தியம் வைக்கிற? பாத்தியா, நீ பண்ற சத்தியத்தை உன் பையனே நம்ப மாட்டான். அப்புறம் இதுக்கு என்ன நம்ப சொல்ற? டேய் ராசு, சிவா உங்க ரெண்டு பேரையும் ஒட்ட ஒட்ட கறக்காம இந்த இடத்துல உங்க அனுப்ப மாட்டேன்டா. நீ என்ன மசீதில பிச்சைக்காரனாடா? காசு காசு பட்டு உன்னோட பழகின சிநேகிதன நீ துரோகம் பண்ணலாமாடா? ஏய், என்னடா நான் கேட்க வேண்டியதுல நீ கேட்டுட்டு இருக்க? ஏண்டா, உங்க அப்பா கிட்ட பணமா இல்ல? அப்புறம் எதுக்கு உன் மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுற? நீ ஆசைப்படலாம், ஆனா நான் ஆசைப்படக்கூடாதா? நீ உங்க அப்பனும் என்ன போலீஸ்ல சிக்க வச்சு எனக்கு நீங்க துரோகம் பண்ணலாம், நான் உங்களுக்கு பண்ணக்கூடாதா? ஏய், என்னங்கடா இங்க பாரு, உங்க அப்பனோட தப்பான வழியிலே காசு சம்பாதிக்க நீ ஆசைப்படுற, பங்கு தரேன்னு சொல்லி அதுல என்ன கூட்டு சேர்த்துட்ட? நீ சொன்ன வார்த்தையை நம்பி, உன்னோட சிநேகத்தையும் நம்பி நான் எல்லா வேலையும் செஞ்சேன். இப்ப என்ன ஏமாத்தணும்னு பாக்குற? விட மாட்டேன்டா. எந்த மாமனார் சொத்தை யாருக்கும் பங்கு கொடுக்காம முழுசா அடையணும் ஆசைப்பட்டியோ, அந்த மாமனார் சொத்து அப்படியே எனக்கு வரணும். அப்படி வந்தா ரெண்டு பேரும் தப்பிச்சிங்க, இல்ல ரெண்டு பேரும் கண்ணு தண்டா. பழனிசாமி, நான் வெளியில இருந்தப்பவே என் மாமனார் சொத்து மேல கைய வைக்க முடியல. என்ன கம்பெனிய பேசும்போது ரெண்டு பேருக்கு உடம்புல தலை இருக்காது, ஜாக்கிரத. சொல்லு ரோஹினி. அண்ணா, என் புருஷனும் என் மாமனாரும் இன்னும் வீட்டுக்கு வரலண்ணா. அட, எதுக்குமா இவ்வளோ பயப்படுற நீ?
அப்பா விஷயம் என்ன சின்ன பசங்களா வந்துருவாங்கம்மா. கார்மெண்ட்ஸ்ல தான் புது ஆர்டர் வந்திருக்கும், அந்த வர்க்கில் இருப்பாங்க. விசாரிச்சு பார்த்துட்டேன்னு கார்மெண்ட்ஸ்லயும் இல்லையா? கார்மெண்ட்ஸ்லாம் எங்கம்மா போயிருப்பாங்க? ஏமா அப்பா கிட்ட தண்ணி அடிக்கிற பழக்கம் ஏதா இருக்கா? எனக்கு தெரியாதுன்னு இல்ல, தண்ணிக்குனே போட்டுட்டு எங்கேயா ஃபிளாட் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சேன். சந்தேகமா இருக்குமா? அவர் விஷயம் என்னன்னு தெரியல. ஆனா இவர் மட்டும் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. போனவரை இன்னும் காணும்னு அவங்க ரெண்டு பேருக்கும் போன் பண்ணி பார்த்தேன், ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. ஏற்கனவே காஜாவும் சம்பந்தமும் அவங்கள வெட்டவே குத்துவேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப இந்த சம்பந்தத்தை வேற நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிட்டீங்களா? என்ன ஏதுன்னு பாத்துருவோம். டேய் வெங்காயம், சிவா, உங்க ரெண்டு பேரையும் அந்த காஜா சம்பந்தம், மலரு, உன் மாமனாரு, இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணிருக்காங்கன்னு உன் பொண்டாட்டி சந்தேகப்படுறடா. உதவிக்கு வரணுமா? உங்களை கண்டுபிடிக்கணுமா? உதவிக்கு வாங்கணும் பொண்டாட்டி என்னதான் கூப்பிடுறா? போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இந்த கம்பெனியை கைமாத்துறது எப்படின்னு யோசிப்பீங்க? டேய் இங்க தேங்காய் பறிக்கிறவன் அது இதுன்னு சொல்லிட்டு யாரும் உள்ள வரக்கூடாது சொல்லிட்டேன். உள்ள ஒரு ஈ காக்கா கூட வரக்கூடாது, சரியா? இங்க பாருங்க, இவங்க ஏதாவது சேட்டப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, பயப்படாம என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி எங்க விஷயம்? இவங்க விஷயத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க விஷயத்துக்கு வரேன். அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க. ஏய் வாங்கடா போலாம். ஏய் போய் உட்கார. டேய் சிவா, எனக்கு ஒரு யோசனைடா. போயா, உ யோசனை கடுவே உடம்புல போடு. உ யோசனை கேட்டு கேட்டுதான் நான் உருப்பிடாம இருக்கேன். உ மூஞ்ச பார்த்தா கஷ்டமா இருக்கு. சே, ஆளும் மீசியும்